சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் மாதவிடாய் காலத்தில் குங்குமம் வைக்கலாமா கூடாதா? பொதுவாக மாதவிடாய் காலத்தில் நம்ம பூஜை சம்பந்தப்பட்ட இறை சார்ந்த எந்த விஷயத்தையும் நாம் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த மாதவிடாய் காலத்தில் மட்டும் 5 நாட்களுக்கு நீங்கள் பூஜையில் வைக்கப்பட்ட குங்குமமோ ஆலயத்தில் தரப்பட்ட குங்குமமோ இல்லை உங்களுக்கு யாராவது பூஜை செஞ்சு குங்குமம் கொடுக்குறாங்க அப்படின்னாலோ அந்த குங்குமத்தை நீங்கள் வச்சுக்காம மாதவிடாய் காலத்துக்காக தனியாக குங்குமம் சந்தனம் விபூதி இதெல்லாம் நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதவிடாய் காலத்தில் நீங்கள் அந்த குங்குமத்தை வச்சுக்கிறதுக்கு பயன்படும். பொதுவாகவே பெண்கள் நெற்றியில் குங்குமம் சந்தனம் விபூதி இதில் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு நியதி. ஏன்னா அந்த நாம் வைக்கிற அந்த குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்தத்தை நமக்கு தரும்பொழுது அந்த அழுத்தம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட நரம்புகளை தூண்டும் பொழுது அந்த நரம்புகளுக்குரிய வேலை அப்படின்றது நம்ம உடலில் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த நரம்புகள் செயல்படும் போது நம்மளுடைய புத்தி அப்படின்றது சீராகும், நம்மளுடைய உடல் உஷ்ணம் அப்படின்றது சீராகும், நம்மளுடைய ஆக்ஞா அப்படின்றது கட்டுப்பாட்டில் இருக்கும். இதற்காக தான் நாம் நெத்தியில் குங்குமம் சந்தனம் விபூதி இதெல்லாம் வைக்கிறது. நாம் குங்குமம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த பூர்வ மத்தியில் நம்ம அந்த குங்குமத்தை வைக்கும்போது நம்மளுடைய ஆக்ஞா அது வந்து நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும், யாரும் நம்மளை வசியம் பண்ண முடியாது. நாம் வைக்கிற சந்தனம் அப்படின்றது நம்மளுடைய உடலை குளுமையாக்கும், மனசை சாந்தப்படுத்தும், கோபத்தை கட்டுப்படுத்தும். நம்ம வைக்கிற விபூதி அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கிற தேவையற்ற நீரை இழுத்துக்கும். இதற்காக தான் நாம் இந்த விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறது. மஞ்சள் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதுனால மஞ்சள் வைக்கிறோம் நெத்தியில். இப்படி நம்மளுக்கு இறை சார்ந்த விஷயங்கள் நிறைய தாத்பரியங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருக்குது. நாம் வைக்கிற அந்த குங்குமம் மஞ்சள் சந்தனம் விபூதி இதெல்லாம் சும்மா கிடையாது சொல்லலாம். மனசில் பக்தி இருந்தால் போதுமா? இதெல்லாம் வைக்க தேவையில்லை, எதுக்கு மஞ்சள் பூசிக்கணும் குங்குமம் வச்சுக்கணும் இதெல்லாம் எடுத்து பூசினா தானா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, மனசில் பக்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த குங்குமத்துக்கும் மஞ்சளுக்கும் எத்தனை மகிமை இருக்குது அப்படின்றத ஒரு கைம்பெண்ணால் தான் உணர முடியும். சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, ப்ராக்டிக்கல். நமக்கு நம்மளுடைய கணவர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த பாக்கியம். அதற்கு பிறகு நமக்கே இஷ்டப்பட்டாலும் சமூகத்துக்கு பயந்து நாம் என்ன செய்கிறோம், ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்குறோம். அதுக்கெல்லாம் நாம் மனசில் இடம் கொடுக்கும் பொழுது நாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டு வந்த இந்த மஞ்சள் வைக்கிறது, விபூதி வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது நாம் ஏங்க உதாசீனப்படுத்தணும்? நீங்கள் ஒரு விசேஷத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுவாக இருக்கட்டுமே உங்கள் வீட்டு படியை தாண்டும் பொழுது உங்கள் நெத்தியில் குங்குமம் இல்லாமல் உங்களால் போக முடியுமா? ஒரு சுமங்கலி பெண்ணாக என்ன சொல்வாங்க, உங்களை பார்த்த உடனே டக்குன்னு விலகி நிற்பாங்க. அதுதான் இந்த சமூகம். அதை மாற்றுறதுக்காக தான் நாம் போராடிக்கிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஒரு சிலர் இன்னும் கூட அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ வேண்டாம், சகுனம் சரியில்லை, செய்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரியான சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு சிலர் அப்படி தான் இருக்காங்க, அது மிகப்பெரிய தவறு அப்படின்றத நாமளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நமக்கு பெருமையும் அந்தஸ்தையும் ஒரு மதிப்பையும் கூட்டி தருவது இந்த மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம். இதை நாம் நெத்தியில் தரிக்கும் பொழுது தான் அதற்குரிய பலன்களை நாம் உணர்றோமோ இல்லையோ மற்றவங்கள் மூலமாக நமக்கு அது கிடைக்கிது. பொதுவாக சொல்லணும்னா சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறனே, நீங்கள் உங்களுடைய அக அழகு எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா, உங்களுடைய ஆன்மீகம் அப்படின்றது மனசில் பதியணும் அப்படின்னா, நீங்கள் ஆன்மீக பாதையில் உங்களுடைய பயணத்தை சரியான முறையில் செய்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்களும் சித்த புருஷர்களும் இறை சார்ந்த அன்பர்களும் கொண்டு வந்த இந்த சந்தனம் விபூதி குங்குமம் மஞ்சள் இதையெல்லாம் நீங்கள் இட்டுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. இந்த சந்தனமும் இந்த மஞ்சளும் குங்குமமும் விபூதியும் நம்மளுடைய அகத்தின் அழகை அதிகப்படுத்துறதுக்காக தான். மேல் அழகு உடல் அழகுக்கு முக்கியத்துவம் தரவங்க விபூதி வச்சுக்காதீங்க, சந்தனம் வைக்காதீங்க, குங்குமம் வைக்காதீங்க சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் நாம் அதற்கெல்லாம் நம்மளுடைய மனசை ஆட்படுத்திக்க கூடாது.
நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச பாடம் என்ன, நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச தாத்பரியங்கள் என்ன. ஒரு வீட்டில் மஞ்சளும் குங்குமம் பொங்கி வழியுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் எப்பொழுதும் மங்களமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஒரு சுமங்கலி பெண்ணின் முகமும், அந்த பெண்ணின் முகத்தில் குங்குமமும் மஞ்சளும் பொங்கி வழிஞ்சதுன்னா அந்த பெண்ணுக்கு கிடைக்கின்ற மரியாதையே தனிதாங்க. இந்த சந்தனமும் மஞ்சளும் குங்குமம் வச்சுக்கிறதுக்கே ஒரு கொடுப்பினை வேணும். அதை நாம் இப்போ நம்மளுடைய மேல் அழகு கெட்டு போயிடும், நம்மளுடைய முக வசீகரம் கெட்டு போயிடும், நாம் ஒரு சின்ன பொட்டு வச்சாதான் அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் உலகத்துக்கு நாம் வெளி அழகுக்கு அடிமையாகிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உடல் அழகு வெளி அழகு அடிமையாகிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அக அழகு அப்படின்றது கெட்டு போயிடும். ஏன்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு வகையில் நம்மளுடைய அக அழகை கட்டுப்பாட்டில் வைக்குது. சந்தனம் உடம்பு குளிர்ச்சியாக்குது, விபூதி உடலில் இருக்கிற தேவையற்ற நீரை இழுக்குது, குங்குமம் நம்மளுடைய ஆக்ஞாவை கட்டுப்படுத்துது. இப்படி ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு மங்கள பொருளுக்கும் ஒரு ஒரு தாத்பரியம் இருக்குது. அதை நாம் வைக்கும்பொழுது நம்மளுடைய மேல் அழகு நான் சொல்லலை, அக அழகு அது மேம்படுது. அந்த அக அழகு மேம்பட்டால் மட்டுமே நாம் இறை சார்ந்த அனுபவங்களை நாம் உணர முடியும், இறைவனிடம் நெருங்க முடியும். அவ்வளோ ஏங்க, நிறைய பேர் சொல்லலாம் இந்த குங்குமம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் சும்மா மனசில் பக்தி இருந்தால் போதும், மனசில் பக்தி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்தில் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் ஆலயத்தில் எதுக்குங்க விபூதியும் குங்குமமும் தராங்க, சாமி கும்பிட்டுங்களா போயிட்டே இருங்கம்மா சொல்ல வேண்டாமா, எதுக்கு தராங்க? அதை நாம் வைக்கிறதன் மூலமாக நமக்கு இறை பக்தி அதிகமாகும், நம்மளுடைய உடல் நம்மளுடைய அகம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே, அப்படிங்கிற ஒரு தாத்பரியம் தானே. நாம் அதெல்லாம் வச்சுக்க வேணாம், நம்ம மனசுலேயே சாமியை கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கு எதுக்குங்க ஆலயத்தில் இதெல்லாம் நமக்கு தரணும், ஒரு யோசிக்க வேணாமா? பொதுவாக சொல்லிட்டுறதா, இந்த விபூதி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் நாம் வைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய மனசு சுத்தமாகி நாம் இறைவனை நெருங்குவதற்காக முன்னோர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு பாதை இது. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நாம் தரிக்கத்தான் செய்யணும். இறை சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த விபூதி சந்தனம் குங்குமம் இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் தருவாங்க. உள்ளன்போட சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஐயோ நாம் நல்லாயிருக்கோம் இதெல்லாம் செஞ்சோம், நாம் நல்லாயிருக்கோம், எல்லாருக்கும் அது சொன்னால் அவங்களும் நல்லா இருப்பாங்களே அப்படின்னு எடுத்து சொல்கிறோம் பார்த்தீங்களா. அவ்வளோ ஏங்க, நானே என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து இதெல்லாம் நான் எப்போ தரிக்க ஆரம்பித்தனோ, இந்த பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்க ஆரம்பித்ததோ அப்போவே என்னுடைய ஆன்மீக பாதை அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பாதையாக இருக்குது. அதை நான் தினம் தினம் ஒவ்வொரு நொடியும் நான் உணர்றேன். எனக்கு வெளியில் போகும்பொழுது எனக்கு கிடைக்கின்ற அந்த மரியாதை, அந்த ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது அலாதிதான். அதை நான் பெருமைக்காக சொல்லலை, ஏன்னா இதெல்லாம் எனக்கு கிடைக்கும்பொழுது என்னை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இதே ஒரு பெருமையும் இதே ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் நாம் தரிக்கின்ற மஞ்சள் குங்குமம் விபூதி சந்தனம் இது எல்லாமே நாம் இறைவனை சரணடைகிறதுக்காக நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து தந்த பாதை. இந்த இப்படி போனால் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது நாம் அப்படி தான் போகணும். இல்லை இல்லை நான் அந்த பக்கமாக போகிறேன் அப்படின்னு போகும்பொழுது தான் தடம் புரள்றது. அதில் இந்த மஞ்சள் வச்சுக்காதீங்க குங்குமம் வச்சுக்காதீங்க அதெல்லாம் மனசில் பக்தி இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு பாதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதை கூட ஆபத்தான பாதை தான். அதனால் மஞ்சள் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது சந்தனம் வைக்கிறது இது எல்லாமே நம்மளுடைய பாக்கியம், நமக்கு அது இறைவனால் அருளப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். அது நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இதெல்லாம் வைக்கிறோம். இதெல்லாம் நாம் வச்சுட்டு வெளியில் போகும்போது தான் நமக்கான ஒரு அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குது. அதனால் இந்த மஞ்சள் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது சந்தனம் வைக்கிறது இது எல்லாத்தையுமே நீங்கள் மாதவிடாய் காலத்தையும் தாராளமாக செய்யலாம். ஆனால் பூஜையில் வச்சது சுவாமி மடியில் வச்சு கொடுத்தது ஆலயத்தில் கொடுத்தது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தனியாக உங்களுடைய பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. இந்த மாதவிடாய் காலத்துக்காக நம்ம தனியாக வந்து அந்த ஒரு சில பொருட்களை நாம் ஒரு கவரில் போட்டு நம்ம தனியாக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதவிடாய் காலங்கள்லாம் ஒரு அஞ்சு நாளுக்கு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த மாதவிடாய் காலம் அப்படின்றத வெளிப்படுத்தாமல் நாம் எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம்.
ஏன்னா யாராவது கேட்பாங்க என்ன இன்னைக்கு மஞ்சள் வைக்கல ஏன்னா இன்னைக்கு குங்குமம் வைக்கல அப்படின்னும் போது நாம் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை இல்லை நான் தலைக்கு ஊற்றிருக்கேன் அதனால் வைக்கல எதுக்கு சொல்லணும். அதனால நாம் எப்பவும் போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். நமக்கு நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி முக்கியம். நமக்கு நாம் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்மளை பார்க்குறவங்க அப்பாடா இன்னைக்கு உங்களை பார்த்துட்டேன் ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணணும். அதனால மாதவிடாய் காலம் அப்படின்றதுக்காக மஞ்சள் வைக்கல, கொட்டு வைக்கல, குங்குமம் வைக்கல இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. பூ மட்டும் வைக்காதீங்க. பூ வைக்கிறது அப்படின்றது அந்தளவுக்கு நல்லது கிடையாது. பூ மட்டும் வைக்காதீங்க மாதவிடாய் காலத்தில். மற்றபடி நீங்கள் மஞ்சள் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது எல்லாம் பண்ணுங்கள். குளிக்கும் பொழுது கூட மஞ்சள் பூசி குளிங்க. இந்த மஞ்சள் பூசி குளிக்கிறதோட ஒரு தாத்பரியமே நாம் எப்பொழுதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். வெளியில் போகும்பொழுது நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை பாதிக்காமல் இருக்கும். அதோட நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும் அப்படின்றதுனால தான். அதனால் மாதவிடாய் காலத்தில் மஞ்சள் தேய்ச்சி குளிங்க. நீங்கள் எப்போவும் வைக்கிற அந்த பொட்டு அதை வைங்க. உங்களுடைய திருமண் அப்படின்றத அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு வைக்காதீங்க. மற்றபடி இந்த குங்குமம், சந்தனம், விபூதி இதெல்லாம் வந்து தனியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதிலிருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அதனால் இந்த மஞ்சள் வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, சந்தனம் வைக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம வைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற எந்த ஒரு தவறான கருத்தையும் மனசில் பதிய வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நம்ம நெத்தியில் எப்பொழுதுமே இருந்தால் தான் நாம் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோட, ஒரு மதிப்போட, ஒரு மரியாதையோடு இருக்க முடியும் அப்படின்றத காட்டிலும் நாம் எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்க முடியும். நம்மளுடைய இந்த ஒரு மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து நாம் இறைவனை சரணடைகிறதுக்கு நம்மளுடைய நேரான ஒரு பாதை இது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய நன்மைக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதெல்லாம் நாம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் ஆன்மீகத்துக்கு தகுதியற்றவர்களாகி விடுவோம். அதனால் ஆன்மீகம் சார்ந்த எல்லாருமே பாருங்களேன், கண்டிப்பாக நெத்தியில் விபூதியோ குங்குமமோ சந்தனமோ வச்சுருப்பாங்க. அது வைக்கும்பொழுது தான் அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது அதிகமாகும். இறைவனை சரணடையறதுக்கு அந்த பாதை அப்படின்றது நேராகும். மற்றபடி யாரெல்லாம் வந்து சந்தனம் வைக்க மாட்டேன், விபூதி வைக்க மாட்டேன், குங்குமம் வைக்க மாட்டேன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் மொத்தத்தில் ஆன்மீகத்துக்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இறைவன் நமக்காக அருளிய இந்த பொருட்களை நாம் பயன்படுத்துறதுக்கு தயங்குறோம் அப்படின்னா இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இந்த விபூதி, சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாம் நெத்தியில் தினந்தோறும் தரிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் நாம் தரித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஆன்மீக பாதை அப்படின்றது ரொம்ப சீராக இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் அப்படின்றது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்மளுடைய சிந்தனை அப்படின்றதும், நம்மளுடைய யோசனைகள் அப்படின்றதும், நாம் எடுக்கிற முடிவுகளும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தின் அழகு, உள்ளத்தின் அழகு அதிகமாகணும், நம்மளுடைய மனசில் பக்தி அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இந்த விஷயங்கள் வைக்கிறதாலலாம் பக்தி அதிகமாயிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நாம் வைக்கும்பொழுது ஒரு ஒரு நரம்புகளும் தூண்டப்படுது. அந்த நரம்புகள் அந்த தூண்டப்படும் பொழுது அந்த நரம்புகளுக்கான வேலை அப்படின்றது செய்யப்படுது. ஆக்ஞா அப்படின்னு நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தாலே நம்மளுடைய பக்தி அதிகமாகும். இதுக்காக தான் நாம் அந்த ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து நம்ம குங்குமம் வைக்கிறோம். பேசிக் இதெல்லாம் இந்த இதுதான் இதுக்கு காரணம். இதுதான் குங்குமம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் இதுதான். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நாம் கண்டிப்பாக தரித்துத்தான் ஆக வேண்டும். நம்மளுடைய உடல் தோற்றம், வெளி தோற்றம் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஐயோ மஞ்சள் பூசி குளிச்சா கலர் தெரியும் வேண்டாம், ஐயோ இவ்வளோ பெரிய குங்குமம் வேண்டாம், சந்தனம் வேண்டாம் இப்படிதான் தோணும். ஆனால் நம்மளுடைய உள்ளத்தின் அழகு, நம்மளுடைய அகத்தின் அழகு, நம்மளுடைய பக்தி மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளுடைய நரம்புகள் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். நம்ம யாருக்கும் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் நாம் போயிடக்கூடாது, யாருடைய சொல்லுக்கும் நாம் மயங்கிடக்கூடாது அப்படின்றவங்க தான் நம்மளை நம்ம மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த விபூதி, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் நாம் வச்சுக்கிறோம் சரிங்களா. அதனால் இதெல்லாம் வெய்யுங்க. கண்டிப்பாக வச்சாதான் இவ்வளோ, அதாவது பெருசாக வைக்கணும்னு கிடையாது, சின்ன சின்னதாக வெய்யுங்க. அந்த அந்த ஒரு செகண்ட் அந்த நரம்பு அப்படி அழுத்தும் போது கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் நம்மளுடைய உடலையே மொத்தத்தில் கட்டுப்படுத்துது. பெருசாக வைக்கணும் கிடையாது, சும்மா சின்ன சின்னதாக ஒரு ஒரு துளி வைங்க அது போதும். அந்த ஒரு துளி வைக்கிறதே அந்த ஒரு அழுத்தமே நம்மளுடைய முழு உடலையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்கும், நம்மளுடைய உள்ளத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைக்கும். இதுதான் ரீசன் சரிங்களா. உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த வாடிக்கையை கொண்டு வாங்க சரிங்களா. இந்த குங்குமம் இதெல்லாம் வந்து வச்சாதானா அதெல்லாம் வைக்கல கூட பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு எதுக்காக நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு நாம் குங்குமம் தரோம்.
தராமல் அப்படியே வந்து பேசிட்டு அப்படியே அனுப்பிடலாமே, எதுக்காக தரோம்? காரணம் இதுதான், குங்குமம் வச்சா நம்மளுக்கு அந்த ஆக்ஞாவுக்கு நல்லது, மனசு கட்டுப்பாட்டில் இருக்கும். இதுதான் எதுக்கு நெத்தி வகுடுக்கு வைக்கிறோம், அது கூட வைக்காமல் இருக்கலாமே, ஏன் வைக்கிறோம்? அதுதான் நம்மளுடைய மகாலட்சுமி கடாட்சம். இதுக்கெல்லாம் மட்டும் மகாலட்சுமி கடாட்சம் நம்ம சொல்கிறோம், ஆனால் நெத்தியில் வைக்கிற குங்குமத்துக்கு நாம் வைக்கலைன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம். தப்புங்க, ரொம்ப தப்பு இதெல்லாம். அதனால் இந்த மஞ்சள், குங்குமம், சந்தனம், விபூதி இது எல்லாமே நமக்கு வச்சுக்கிறதுக்கு பெரிய பாக்கியம் வேணும். இதெல்லாம் நாம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்தஸ்து உயரும், நம்மளுடைய மதிப்பு உயரும். மதிப்பு அந்தஸ்து இதெல்லாம் வந்து அழகை பார்த்தோ பணத்தை பார்த்தோ வர்றது கிடையாது, ஒரு பெண்ணின் அந்த தோற்றத்தை பார்த்து வர்றது. ஒரு பெண் பார்க்கும்பொழுது அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் பார்க்கும்பொழுது கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்காங்க, மங்களகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம காதுகளுக்கு அந்த வார்த்தை தான் வரணும், அதுதான் நமக்கு ஒரு நல்ல பாதையை ஆன்மீகத்துக்கு வகுத்து தரும், சரிங்களா? அதனால் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் தயவு செஞ்சு வைங்க. அதுதான் நமக்கு காலத்துக்கும் நம்மளுடைய ஆன்மீக பாதைக்கு உறுதுணையாக வருவது, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.